வேதத்தை எடுத்துக்கொள்ளும். புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம், மூன்றாவது அதிகாரத்தின் 49-50 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. என் கண்ணில் கண்ணீர் வந்துட்டே இருக்குங்கிறார். மாலையில் அழுகை, காலையில் கழிப்பு. இது நேத்து அழ தொடங்கினது, இன்னைக்கும் கண்ணீர் நிக்கல. என் கண்ணில் கண்ணீர் வந்துட்டே இருக்கு. சில பிரச்சனை என்பது முடிவில்லாத பிரச்சனையாக போயிட்டே இருக்கு. சிலருக்கு அழுகை தவிர வேற எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆமென். ஒரே காரியத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தா மீதி எல்லா காரியத்தையும் மறந்துடும். தொடர்ந்து அழுதுட்டே இருந்தா சிரிக்கிறது எப்படின்னு மறந்துடும். ஆமென். என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. கண்ணீர் வந்துட்டே இருக்கு. நான் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன். கடந்த நாளில் ஆவியானவர் ஒரு வார்த்தை இருதயத்தில் வைத்து பேச ஆரம்பித்தார். அதோடு கூட இந்த வார்த்தைகளை எல்லாம் காண்பித்து கொடுத்தார். ஆமாம், இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அழுகைக்கு முடிவே கிடையாதா? இல்லை, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அழுகை மாறாதா? எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை போல எப்பொழுது என் அழுகை மாறும் என்று காத்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அடுத்த கேள்வி, வாழ்நாள் முழுதும் நான் அழுது கொண்டுதான் இருக்க வேண்டுமா? என் லைஃப் ஃபுல்லாகவே நான் அழுதுட்டு தான் இருக்கணுமா? இன்னாண்டு வரை இது உங்களுக்கே நியாயமா இல்லையா? நமக்கு தேவை பிரசங்கம் அல்ல, நமக்கு தேவை சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. தழுவதற்கான இந்த தொடர் கண்ணீருக்கான பல காரணங்கள்ல அழுகை எல்லாம் அழாத யாருமே கிடையாது. ஒரு குழந்தை எப்போ பூமியில பிறக்குதோ அப்போ தொடங்குச்சு அழுக. இல்லை, அப்போ தொடங்கின அழுக. எல்லாரும் சுத்தி இருந்து அழுதுட்டு இருந்தா நமக்கும் ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? அழுக வரும். ஆனா எல்லாரும் கதறினாலும் யார் அழாம இருப்பாங்க தெரியுமா? கடைசியில ஒருத்தர் பெட்டியில யார் எவ்வளவு அழுது பாருங்க. அது வரைக்கும் சும்மா என்ன ரீசனுக்கு தெரியல, நாலு பேர் நம்ம முன்னாடி அழுதுட்டு இருந்தா நமக்கு அவங்கள பார்த்தாலே என்ன வந்துடும்? அழுக வந்துடும். அதாவது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பைபிள் என்ன சொல்லுது? அழுகிறவர்களோடு கூட சேர்ந்து அழுங்க. சில கண்ணீர் என்பது ஓயாமல் வந்துட்டே இருக்கு. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிற 42வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடி, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பொதுவாகவே நல்ல கவனம், இந்த காத்திருக்கிற பீரியட்ல சந்திக்கிற பல பிரச்சனை எப்படி தெரியுமா? முதல் பிரச்சனை என்பது காத்திருக்கிற ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்பவாவது கேள்வி கேட்பாங்க. என்ன, இன்னும் ஒன்றும் ஆகலையா? எப்பவாவது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. கொஞ்சம் டைம் தாண்ட தாண்ட மாசத்துக்கு ஒரு வாட்டி அதே கேள்வியை கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் டைம் தாண்ட தாண்ட வாரத்துக்கு ஒரு முறை க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் போக போக டெய்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் கேட்கிற கேள்வி எனக்கு கண்ணீர் தான் பதிலா வருது. அவங்க க்வெஸ்சன் பண்ணாலே நான் ஆரம்பத்தில் என்னுடைய விசுவாசத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒருத்தங்க என்ன பார்த்து கேள்வி கேட்டாலே
என் வாய் அடைபடுகிறது, என் கண்களில் கண்ணீர் தாரத்தாரையா வடிகிறது. அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா கண்ணீர் வந்தது நிக்கவில்லை. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இதனுடைய விளைவு என்ன? நான்காவது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அப்ப முன்னே செஞ்சதை இப்ப செய்யல. ஏன் செய்யல? அந்த கூட்டத்துக்குள்ள போனாலே அவங்க என்கிட்ட என்னதான் வைக்கிறாங்க? கேள்வி வைக்கிறாங்க. அப்படி கேள்விகள் என்ன என்ன செய்து விட்டது? அநேகரை விட்டு ஒதுக்கி விட்டது. இந்த இடத்துல போனா இவங்க இப்படி கேட்கிறாங்க. ஒரு வாட்டி கேட்டா பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்டா பரவாயில்ல, டெய்லி கேட்டா, நாள்தோறும் கேட்கிறாங்க, என்னாச்சு என்னாச்சு? நான் பதில் சொல்லி பதில் சொல்லி இப்ப எனக்கு பதில் இல்லை. இந்த கேள்வி வந்தாலே என் கண்ணில் கண்ணீர் வருது. ஈஸியா சொல்லிடுறாங்க, இதுக்கெல்லாம் அழலாமான்னு. ஒருவேளை நீங்கள் முதலாவது கேட்பதா இருக்கலாம், ஆனா உங்களை மாதிரி 100 பேர் ஆல்ரெடி என்கிட்ட கேட்டுட்டாங்க. ஆமென். இதனால நான் என்ன பண்ணேன், ஒரு காலத்துல எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா போய் வருவேன், மகிழ்ச்சியா இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன், நான் சந்தோஷமா போயிட்டு வந்தேன். இப்போ என்னால் அப்படி போக முடியல. ஏன்? எனக்கு ஆசை இருக்கு, ஆனா நான் போனால என்ற கேள்வி கேட்கிறாங்களே 4 பேர். அதனால நான் ஒதுங்குகிறேன். சமாரிய ஸ்திரீ பகல் நேரத்தில் நடு பகல்ல தண்ணி எடுக்க போறா. பொதுவாகவே தண்ணி எடுக்க எப்ப போவாங்க? காலையில போவாங்க, இல்லைன்னா சாயங்காலம் போற. இவ ஏன் நடு பகல் வேலையில போறான? யாரும் அவகிட்ட கேள்வி கேட்டக்கூடாது. கேள்வி கேட்டா தாங்கிட மாட்டோம். இன்னைக்கு அநேகர் ஒதுங்கிறதுக்கு ரீசன் ஈஸியா சொல்லிடுவாங்க, ஆனா அவங்க வழி என்பது அவங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் கண்ணீர்னா, எனக்கு முன்னாடி வருகிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லி பதில் சொல்லி தளர்ந்துட்டேன். இப்ப க்வெஸ்சன் வந்தாலும் என் கண்ணில் கண்ணீர் வருது. கேள்விகள் அன்றோ டெய்லி கேட்கிறாங்க, டெய்லி என்ன பார்க்கும் போதெல்லாம் கேட்கிறாங்க. இதனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, இரவும் பகலும் கண்ணீர். அது மாத்திரமல்ல, யோபு சொல்றார் 16, யோபு 16:20 வாசிங்க. ஜீசஸ் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. நிந்தை, நிந்தை. ஏன்னா இவனுக்கு ஒரு சாட்சி இருந்துச்சு. யோபுவினுடைய சாட்சி என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஹல்லேலூயா. இப்ப சிநேகிதர்கள் என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. நல்ல பரியாசம். அவங்க பரியாசம் பண்ணும்போது இவன் கண்ணில் கண்ணீர் வருது. எதனால ஓயாத கண்ணீர்? கேள்விகள், பதில் சொல்ல முடியாத கேள்விகள். எதனால ஓயாத கண்ணீர்னா, கூட இருந்துட்டே அப்படியே பரியாசம் பண்ணுறாங்க. எந்த காரியத்தில் நான் தளர்ந்துருக்கிறேனோ அந்த காரியம். காரணம், யோபு பிள்ளைங்க தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பலி செலுத்துறதெல்லாம் சிநேகிதர்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். சாட்சி பெற்றவன். வீட்டில் வேலைக்கு வருகிற ஒரு வேலைக்கார ஸ்திரீயை கூட தவறாய் பார்க்க கூடாது என்று கண்களோடு உடன்படிக்கை செய்தவன். யோபுவின் மனைவி என்ன கோபத்தில் சொல்றாங்கன்னா, இன்னும் நீங்க உங்க உத்தமத்தை பிடிச்சிட்டே இருக்கிறீங்களே. மனைவி கிட்ட இருந்து சாட்சி வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம், இன்னும் இந்த உத்தமத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே. இது மனைவி வேதனையில சொல்றா, சிநேகிதர்கள் பரியாசமா சொல்றாங்க. இயேசுவை சிலுவையில் அறையும் போது என்ன பரியாசம் சொன்னாங்க? ஏதோ 3வது நாள்ல
எழும்புவா என்று சொன்னாயாமே, என்னாச்சு? யோபு சொல்ற, என் கண்ணில் என் கண்ணீர் சொரிகிறது, நிந்தை கேட்டதுமே அழுக, கேள்வி வச்சதுமே அழுக. சங்கீதம் ஆறுல தாவீது சொல்லுகிறார், அவருடைய வேதனையை சொல்லிவிட்டு ஆறு ஆறுல சொல்றாரு, என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். வேதனை தாங்க முடியல, அவர் சொல் பெருமூச்சினால் இழைத்து போகிறேன். ரா முழுவதும் என் கண்ணீரால், நான் நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை. வேதனை நம்ம தலைக்கு மேல, நம்மளால இனி சுமக்கவே முடியாத பாரம் நம்ம தலை மேல இருந்துட்டுனா நம்முடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். அழுதுட்டே படுத்திருப்போம், அழுதுட்டே படுத்திருப்போம், படுக்கை முழுவதும் கண்ணீரால் சொல்ற, கண்ணீரால் என் படுக்கையை மிகவும். தாவீதினுடைய வெளிப்பக்கம் மட்டும்தாங்க எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு என்ன குறைன்னு. ஆனா உள்ள தாவீதினுடைய நிலைமை என்பது அவர் அழுறாரு, வேதனையில் அழுறாரு. இன்னைக்கு அநேகர் வெளிப்பக்கத்தை வைத்து ஈஸியா ஜட்ஜ் பண்றாங்க. ஒருத்தங்க கார்ல போனா இவங்களுக்கு என்ன குறை, ஒருத்தங்க நல்லா ட்ரெஸ் பண்ணா ஈஸியா ஈஸியா சொல்லிடுறாங்க. இல்ல, அநேக ராக்காலம் முழுவதும் கண்ணீரால் படுக்கை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி. ஆமென். கண்ணீர் கண்ணில இருந்து கீழே வரணும்னாலே நிறைய அளவு லைட் அழுத இதுவரை வந்துட்டு போயிடும். சில கண்ணீர்லாம் இதுலதான் நிற்கும், கரெக்டா இல்ல, இதுலதான் நிற்கும் கண்ணீர். கண்ணில இருந்து வந்த டிராப் கீழே விழணும்னா அடுத்த டிராப் வந்து அதை கீழே தள்ளணும். இப்ப எவ்வளவு அழுதிருப்பாரு. சிரிங்கன்னா சிரிக்கல, அழுங்கன்னா அழ முடியாது, அழணும்னா வலிக்கணும். ஒருவன் கண்ணீரால் படுக்கையை மிகவும் ஈரமாக்குகிறான் என்றால் அது படுக்கை அல்ல, அது முள்ளு. வெளியே பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவன் என்ன மெத்தையில படுத்திருக்கான், அவன் முள்ளுல படுத்திருக்கிறான். எங்க திரும்பினாலும் வலி, எங்க திரும்பினாலும் குத்துது. ஹல்லேலூயா. புலம்பல் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 1:2, புலம்பல் 1:2. ஒருத்தர் இல்லை அடுத்த வார்த்தை அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்ருக்களுமான. கண்ணீர் துடைப்பாங்க நினைச்சவங்க தான் கண்ணீருக்கு காரணமா இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட தேற்றதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் போது வாழ்த்துறதுக்கு 1000 பேர் வருவாங்க, அங்க தாழ்ந்திருக்கும் போது தேற்றுறதுக்கு ஒருத்தங்க வராங்கன்னு அவங்க தான் உண்மையில நம்ம நேசிக்கிறவங்க. ஒருத்தர் கூட வேதனை தேற்றுவாங்க தான். எனக்கு விரோதமாய் எழும்பினவன் சத்ருவல்ல, சத்ருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். இது என்னால சகிக்க முடியல. ஏன், என்னோடு கூட அப்பம் புசித்தவன் குதிகாலை தூக்கிட்டான், காலவாரி விட்டுட்டான். அவள் வேதனையில 12 வாசிங்க. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு கவலை இல்லை. அவ வேதனையில கேக்குற எல்லாம் பார்த்துட்டு தானே போறீங்க. நான் கஷ்டப்படுறது, நான் கண்ணீரோடு இருக்கிறது வேதனையில. ஒரே வீட்டில தானே இருக்கிறோம், ஒரே குடும்பம் தானே. நீங்க புருஷன் தானே, நீங்க மனைவி தானே, நீங்க பெற்றோர் தானே, என் சகோதரர்கள் தானே, என் சொந்தங்கள் தானே. உங்களுக்கு கவலையே இல்லையா? அடுத்த வார்த்தை, கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உள்ள நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினார், எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி. நீங்க என்ன பாருங்க, நான் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறேன்னு ஒரு வாட்டி என்ன பாருங்க. நான் அழுதுட்டு இருக்கிறது தெரியுது, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? ஏன் அழுறேன்னு கூட உங்களால கேட்க முடியலையா? என் கண்கள் ஓயாமல் சொரிந்து கொண்டிருக்கிறது.
இந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்குள்ள எழும்புகிற கேள்விகள் தான், அழுகைக்கு முடிவு கிடையாதா? அழுகை மாறாதா? நான் என் வாழ்க்கை ஃபுல்லாவே நீ அழுதுட்டு தான் இருக்கணுமா? இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும் போது பரத்திலிருந்து வருகிற ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான செய்தியை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இனிதான் செய்தி கேட்க போறோம். என்ன கேள்வினா, நீ அழுதா மட்டும் போதுமான்னு கேட்கிறார். அழுக மாறணும். ஆண்டவர் ஒரே வார்த்தை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, இங்க இருக்கிறவங்க எங்க இருக்கிறவங்க இந்த சத்தத்தை உங்க காதுகளில் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கேட்கிற கேள்வி இதுதான், நீ அழுதால் மட்டும் போதுமா? ஆமென். அழும்போது உண்டாகும் காரியங்கள், அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய செயல்கள், இது ரொம்ப முக்கியம். அழுகைக்கு நிச்சயம் பலன் உண்டு. காரணம், அழுகையை தேவன் கிரியையாய் பார்க்கிறார். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. புரியும்படியாக வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். நேரம் அதிகம் போய்கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. முதலாவது, நன்றாய் அழுத ஒருவள் நமக்கு நன்றாய் தெரியும். ஆகார். ஆதியாகமம் 21 அதிகாரம், அதனுடைய 14 நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். ஆபிரகாம் பிள்ளையை அழைத்து கொண்டு பெயர் செபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிகிறது. உடனே அவள் என்ன செய்கிறாள் என்றால், பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, 16 பிள்ளை சாகிறதை நான் பிழைக்காது. எப்பொழுது நமக்கு கண்ணீர் பீறிட்டு வரும் என்றால், எந்த ஒரு காரியத்தின் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை முற்றிலும் இல்லாமல் போகிறதோ, அந்த இடத்துல அழுவதை தவிர நமக்கு வேற வழி. கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா கூட ட்ரை பண்ணுவோம். நம்பிக்கை இருந்த பாருங்க, யாராவது ஒருத்தங்க சீரியஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னா, வெளியே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, உள்ள போயிட்டு வர எல்லார்ட்டையும் கேட்போம், பாத்தீங்களா எப்படி இருக்காங்க, பாத்தீங்களா. டாக்டர் வருவார், அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாருன்னு தெரியாது. சில டைம் ஆறுதலுக்காக, ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்லுவாங்க. ஒண்ணல்ல, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இருப்போம். அடுத்த கொஞ்ச நேரம் சீரியஸாக இருக்கும்போது சொல்லுவாங்க, 90% சான்ஸ் இல்லை, ஒரு 10% நம்ம அந்த கொஞ்சம் நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருப்போம். இன்னும் வெரி லாஸ்ட் ஸ்டேஜில் போனோன்னே கண்ணெல்லாம் திறக்கல, ஆனால் மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அதை பிடிச்சிட்டு இருப்போம். அதாவது, நம்பிக்கைக்கு இடம் உண்டாகும்படியா ஏதாவது ஒரு காரியம் இருந்தா கூட நம்மால் அழுகையை அடக்க முடியும். அந்த காரியத்தை வைத்து தேற்ற முடியும். 90% இல்லைனாலும் 10% இருக்குன்னு சொல்றாங்கல்ல, தேற்ற முடியும். இது கம்ப்ளீட்டா துருத்தில் இருக்கிற தண்ணீரின் கடைசி டிராப் வரை தீந்துட்டு அவள் மனதில் எழுதி விட்டால், இனி பிள்ளை பிழைக்க மாட்டான். உடனே என்ன செய்கிறாள் என்றால், ஒரு பிள்ளை மரித்தால் எப்படி அழுவாளோ அப்படி போயிருந்து அழுறாள். பிள்ளைக்கு தண்ணீர் தேவைக்காக அழவில்லை. ஆகாருடைய கண்ணீரை நீங்கள் உற்று பார்க்கும் போது, என் பிள்ளைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையே, தண்ணீரை தாரும் என்று அவள் அழவில்லை. அவள் அழுதது, ஒரு பிள்ளை மரித்தால் ஒரு தாய் எப்படி அழுவாளோ அதை சற்று முன்னமே செய்ய ஆரம்பித்து விட்டாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி, எதிரே அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளைக்கு தண்ணீருக்காக அழுதிருப்பாள் என்றால், பிள்ளை பக்கத்திலிருந்து அழுதிருப்பாள், என் பிள்ளைய பாருங்கப்பான்னு சொல்லி அழுதிருப்பா,
இல்ல அவ டிசைட் பண்ணிட்டா, அவ தீர்மானித்து விட்டால், நல்ல புரிந்து கொள்ளுங்கள், உங்க பிள்ளையே ஆனாலும் நீங்க தீர்மானிக்கிறதல்ல, அவர் தீர்மானிக்கிறது தான் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அநேக அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? நாமே சில காரியங்களை தீர்மானித்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையை எழுதுகிற பேனாவை கர்த்தர் நம்ம கையில தரல. இன்னான் இன்னான் அதுல பிறந்தான் என்று அவர் எழுதுகிறார், அவர் எழுதி வைக்கிறார். நாம தீர்மானிச்சிட்டோம் இது இவ்வளவு தான். அதனாலதான் ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாங்க, பாருங்க 17வது வசனத்தை வாசியுங்கள். சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே உனக்கு என்ன வேண்டும் கேட்கல, உனக்கு என்ன சம்பவம், என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன சம்பவித்தது? ஆமா, என்ன நடந்துட்டு நீ இப்படி ஆளுற? ஆமா, என்ன நடந்துட்டு நீ இப்படி ஆளுற? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. என்ன சம்பவித்தது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் கேட்கிறார், என்ன சம்பவித்தது? இவ கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்கிறா. ஆமே, என்ன சம்பவித்தது? இவளுக்கு பதில் இல்லை. திருப்பி அவரே பேசுறார், பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தாயானாலும் சில சூழ்நிலையில பிள்ளை கூட இருக்க முடியாது, ஆனால் தாயை விட நேசிக்கிறவர் ஒருவனை அவன் தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்றவர் பிள்ளை இருக்கும் இடத்துல. அடுத்த வார்த்தையை நீ வாசிங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு, உன் கையினாலே பிடித்து கொண்டு போ. நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்கிற? நீயா ஒரு காரியத்தை டிசைட் பண்ணி சூரை செடிக்கு கீழே போட்டுட்டு வந்துட்ட? நீ அதை பண்ணாத. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. என்ன உண்டாகிறது இங்க? நல்ல கவனிங்க, வழி தெரியவில்லை. அவளுக்கு தெரிந்தது ஒன்னே ஒண்ணுதான், அழ ஆரம்பிக்கிறாள். அழுது கொண்டிருக்கிறாள், சத்தமிட்டு அழுது கொண்டிருந்த போது கர்த்தருடைய சத்தம் உண்டாகுது. சத்தம் உண்டான பிறகும் நீ அழுது கொண்டிருக்க கூடாது. ஆமென். எது வரைக்கும் அழலாம் இங்க அப்படின்னா, சத்தம் உண்டாகும் வரைக்கும். இப்ப சத்தம் உண்டாயிட்டு நீ எழுந்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ. இப்படி ஆண்டவர் வழி சொல்லுகிறார். வழி சொன்ன பிறகும் இல்ல ஆண்டவரே, நான் பிள்ளை சாகிறத பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி நான் அழுது கொண்டே இருப்பேன், ஆனால் அந்த கண்ணீர் பிரயோஜனமற்ற கண்ணீராய் மாறிவிடும். அழும்போது கர்த்தர் அழும்போது கேட்பார். அவர் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டாலும் ஆகார் அழுதாலும் அவரால் இருக்க முடியாது. ஆமென். வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன், அவர் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டாலும் ஆகாரின் கண்ணீருக்கும் அவரால் பதில் கொடுக்க முடியும், அவர் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் அழுகைக்கு எனக்கு ஒரு வார்த்தை வருது, எனக்கு ஒரு ஆலோசனை வருகிறது. அந்த ஆலோசனை வந்த பிறகும் நான் அழுது கொண்டிருப்பேன், ஆனால் நான் என்ன நிர்ணயித்தேனோ அதுதான் நடக்கும். நான் என்ன எழுதி வச்சானோ மனசுல அதுதான் நடக்கும். அவர் எழுதி வைத்தது நடக்க வேண்டுமானால் அழுகைக்கு பின்னே உண்டாகிற ஆலோசனைக்கு நாம செவி கொடுக்கணும். அவ எழும்பி போறான். அதன் பிறகு அவள் சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கவில்லை. அழுகைக்கு பின்னாக நிச்சயமாய் ஆலோசனை வரும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். அவர் தெரியப்படுத்துவார். கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் நீங்க தேடுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எரேமியாவை கொண்டு 31வது அதிகாரம், எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர்
தண்ணீருள்ள நதிக்கண்டுக்கு இடராத செம்மையான வழியிலே இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் நடத்துவேன் என்கிறார். அடுத்த வார்த்தை நடக்க பண்ணுகிறார். எப்படி நடக்க பண்ணுகிறார்? ஆலோசனை தந்து. அழுகையோடு எங்கிட்ட வர்றவங்களுக்கு நான் இனி வாழ்க்கையில் இடரல் வந்து விட கூடாது என்று சொல்லி அவர் ஆலோசனை தருகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்ம அழுகையோடு நிறுத்திக் கொள்ளுகிறோம். ஆலோசனை வந்த பிறகும் நான் அழுது கொண்டு இருப்போமானால், ஆலோசனை வருவதற்கு முன்னே வடித்த கண்ணீர் அர்த்தமுள்ள கண்ணீர், ஆலோசனை வந்த பிறகு அதற்கு நாம் செவி கொடுக்காமல் மீண்டும் அழுது கொண்டிருப்போமானால் அந்த கண்ணீர் அர்த்தமற்ற கண்ணீர். அழுகிற ஆகாருக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் இருக்கும் போது அழுகிற அவருடைய பிள்ளைக்கு அவர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்த மாட்டாரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை நோக்கி ஆலோசனை வருதுனாலே நமக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். நமக்கு ஆலோசனை வருதுனாலே நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். வாய்ப்பு இல்லாதவனுக்கு ஆலோசனை வராது. வாய்ப்பு இல்லாதவனுக்கு ஆலோசனை வராது. காயினுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் அவர் ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? நீ நன்மை செய்தால் அவனுக்கு சான்ஸ் கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். நீ நன்மை செஞ்சுட்டு வா, நீ நன்மை செய்தால் உனக்கு நீ நன்மை செய். நீ திருப்பியும் பாவம் செஞ்சனா அவன் பிசாசு உன்னை பிடித்து கொள்வான். பாவம் உன்னை விடாது, வாசற்படியிலே படுத்திருக்கிறது. நீ போ, திரும்பி போ. இந்த பாவம் என்னும் பாதரட்சியை போடாமல் நன்மையை எடுத்துக்கொண்டு போ. போய் நன்மை செஞ்சுட்டு வா. நான் வெயிட் பண்ணுறேன், நான் அங்கீகரிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ பிஸி தெரியுமா, ஆனால் நமக்காக அவர் வெயிட் பண்ணுவாருங்க. நீ பலி செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீ என்ன செய்? பலி மிருகத்தை அங்கே வச்சுட்டு போ. நீ வச்சுட்டு போ, யாரும் எடுத்துக்காம நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நீ வச்சுட்டு போ. நீ போய் ஒப்புரவாக்கிட்டு திரும்ப வா. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போயிடுவாங்க, நான் போக மாட்டேங்கிறத சொல்கிறார். எல்லாரும் போய் ஆசாரியன் இல்லாமல் இருக்க, நீ வா, நான் வெயிட் பண்ணுறேங்கிறார். நீ ஒப்புரவாக்கிட்டு வா, உனக்கு நான் அவ்வளோ கிருபத்தார். நீ போ, நீ ஒப்புற வாகனம் போ. உனக்கு போற வழியில ஒண்ணுமே ஆகாது. நான் வெயிட் பண்றேன்பா, நான் வெயிட் பண்றேன், நீ போ. காயினை அங்கீகரிக்கவில்லை, ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். நன்மை செய்தார். அழுகும் போது ஆலோசனை வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய எழுதி வச்சிருக்கோம் தெரியுமா, அதை தூக்கி தூர போட்டுருங்க. எனக்கு ஆலோசனை வருதுனாலே எனக்கு அடுத்து வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஹலலூயா. எலியா போதுன்னார், நினச்சிட்டார் நாளைக்கு இந்த நேரத்தில் என் கதை முடிய போகுது. ஆமாம், இன்னைக்கு இருந்த மாதிரி அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்ததுன்னா எல்லாருக்கும் போட்டிருப்பார். நாளை இத்தனை மணிக்கு அடக்காராதனை எல்லாரும் வந்து விழாவை சிறப்பிக்கும்படி. இல்லை, அவ்வளோ அந்த நாளைக்கு ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறான். டைம் செட் பண்ணியாச்சு. நாளைக்கு இந்த நேரத்தில் எலியாவின் கதை முடிய போகுது. எலியா இன்னைக்கே சரண்டர் ஆகிட்டார். ஆண்டவரே, ஒரு பொம்பளை கையால் செத்தேன்னு சொல்கிறத விட நீங்களே என்னை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல், நீ எழும்பு, கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நில்லு. அவனுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அதன் அர்த்தம் அவன் எழுந்து அவர் வைத்த போஜனத்தை புசித்து அந்த போஜனத்தின் பலத்தில் நடக்கிறான். ஏன்? அவனுக்கு தெரியும், எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஆலோசனை வருதுனால எனக்கு அடுத்து வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் அழும்போது நம்ம எல்லாம் பல நேரத்தில் வாக்கு தத்தத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர ஆலோசனை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஆமென். வாய்ப்பு இல்லாமல் எப்படிங்க வாக்கு தத்தத்தை தொட முடியும்? ஆமென். வாக்கு தத்தம் எனக்கு வைத்திருக்கிறார், அதற்கான வாய்ப்பு தான் எனக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை. அவரே தெரிவிக்கிறார், நடத்துவேன், நடக்க பண்ணுவேன். அவர் தெரிவிக்கிற பாதையில் அவரால் நடத்தப்பட விட்டு கொடுக்கணும். நம்ம பிரச்சனை, நாம் தெரிந்து கொள்ள பாதையில் அவரை கூப்பிடுறோம் கம்பல் பண்ணி. இல்லை, வரமாட்டார். அவர் இடறுகிற பாதையில் நிற்க மாட்டார். இடராத பாதையில் செவ்வையாக நடத்துவார். அழுகையோடு வருவார்கள், நான் நடக்க பண்ணுவேன். அழுகிறவனுக்கு ஆலோசனை உண்டு.
கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறவனுக்கு ஆலோசனை உண்டு. அந்த ஆலோசனை எதை காண்பிக்கிறதுனா, எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. நான் நினைச்சிட்டேன் எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லா எனக்கு ஆசீர்வாதத்துக்கான அத்தனை வாசலும் க்ளோஸ் ஆயிட்டு நினைக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் நான் அழுவேன். அழுத போது எனக்கு அவர் ஒரு ஆலோசனை தருகிறார் என்றால் அது எதை காண்பிக்கிறது? எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது, இன்னொரு சான்ஸ் இருக்கிறது. நீ எழுந்து உன் பிள்ளை கையை பிடிச்சிட்டு இங்கே இருந்து சாகாத அங்க போய் சாகுன்னு சொன்னார் இல்லை, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. அழுதா மட்டும் போதுமா? அழும்போது அவர் தருகிற ஆலோசனை ரொம்ப முக்கியம். மார்த்தாள் மரியாள் அழுறாங்க, ஓகே. அவர் சொல்றாரு, கல்ற எங்க இருக்கு, கல்லை புரட்டி போடுங்கள்னார். அப்படினாலே நீங்க எதை பார்க்கணும்னா சான்ஸ் இருக்கு, சான்ஸ். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே இயேசு கண்ணீர் விட்டார், நீங்க அழுங்க, அடுத்து எதுவுமே. நாம எல்லாம் நம்ம அநேகர் அவர் சமூகத்தில் அழுறது அவரும் அழணுங்கிறதுக்காக அழுறோமே தவிர, அவர் ஏதாவது செய்யணும்னு அவர் சார் கல்லை புரட்டி போடுங்கன்னா, ஆண்டவர் அந்த காரியத்தை மட்டும் அது நாலு நாள் ஆச்சு ஆண்டவர், ஆலோசனை வருதுனால வாய்ப்பு இருக்குப்பா, நீ கல்லை தள்ளி பாரு, அவருடைய வார்த்தை உள்ளே அழுகினாலும் கொண்டு வரும். வெளியே கொண்டு வந்ததல்லவா? அழும் போது ஆலோசனை வருது, வாய்ப்பு இருக்கு. ஒரே வார்த்தை எனக்குள்ளிருந்து அப்படி பொங்கி வந்து கொண்டு இருக்கிறது. அழும் போது நம்ம வாக்குத்தத்தை வரலன்னா கண்ணீருக்கு பலன் இல்லை, நாமளே முடிவுக்குள்ள வரோம். அழும் போது ஆலோசனை வருதாங்க. அழும் போது ஆலோசனை வருதா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்றார்ல, உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியில. ஏசாயாவை கொண்டு எழுதுகிறார், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆலோசனை வந்த பிறகும் கல்லை புரட்டி போடுங்கிறார் இல்ல ஆண்டவர், அது என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி மீண்டும் அழுது கொண்டிருந்தால் அந்த கண்ணீருக்கு பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் அழும்போது எனக்கு அவர் தருகிற ஆலோசனை என்ன? இங்கே ஆகாருக்கு நீ எழும்பு, அவன் கையை பிடிங்கிறார். இல்ல ஆண்டவர், நான் உங்க காலை வேணா பிடிக்கிறேன், அவன் கைய, நீ எழுந்து அவன் கையை பிடி போ. அவர் ரெடி ஆயிட்டான். தேவ சமூகத்தில் அழுகும் போது நாம அழுகையில் அற்புதத்தை பார்க்க துடிக்கிறோம், ஆனா அவர் ஆலோசனை தந்துட்டு இருக்கிறார், நாம அதை செவி கொடுக்காம போகிறோம். நாம அழுது அற்புதத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அழுறோம், ஆனா அவர் ஆலோசனை தந்துட்டே இருக்கிறார். அற்புதம் நம்மை மகிமையில கொண்டு விடாது, ஆலோசனை நம்மை மகிமையில கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் இவ்வளவு அழுதோம் இல்ல, அற்புதமும் காட்டி தருவார், ஆனா அதுக்கு மேல ஆலோசனை தான் நிக்கணும். இவள் கண்களை கர்த்தர் திறந்தாராம். அற்புதம் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் ரொம்ப பெருசா பாக்குறோம். எஸ் பெருசு தான். இப்ப நான் வியாதியா இருக்கும் போது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் உள்ள என்ன செய்யும் ஏங்கும். ஆனா இது ஆண்டவருக்கு பெருசு, இது பெரிய காரியம்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதனால தாவீது சொல்றார், இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியம், இது ஒரு விஷயமே கிடையாது. ஆமென். அவருக்கு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மை அவருடைய வழியிலே நடத்துவது, நடக்க பண்ணுவது. ஆமென். ஆலோசனை, அழும்போது ஆலோசனை வருகிறது. அவள் அழாமலும் செயல்படாமலும் இருந்திருந்தால் அவன் நினைச்சது மாதிரியே நடந்திருக்கும். ஆனால் அழ வேண்டிய நேரத்தில் அழுதாள், அவர் சொன்ன காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தாள். ஆண்டவர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர்
நிச்சயமாய் சொல்ல முடியும். நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேவ பாதத்தில் உங்கள் காரியத்தை வைத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அல்லது கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். அவர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை தருவது மாத்திரமல்ல, நல்ல ஆலோசனையை தருவார், நல்ல ஆலோசனையை தருவார். அப்படி வருதுனாலே, ஆலோசனை வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், எண்ணாகமம் 25 அதிகாரம் அதனுடைய 6-8 வரை உள்ள வசனங்களிலே பார்த்தால் தெரியும். அதை வாசியுங்கள் வேகமாய். 25:6-8 வரை. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். அதை ஆசாரியனாகி ஆரோனின் குமாரனான எலையாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது, அவன் நடுசபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய், இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான வாதை நின்று போயிட்டு, இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு பாலாக் என்பவன் பிளையாமை அழைத்து அனுப்பி பிளையாமுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுத்து சபிக்க வைக்க பார்க்கறானா, இஸ்ரவேலை சபிக்கவே முடியல, ஆசீர்வதித்து போயிட்டான். இப்பொழுது அவன் ஒரு ஆலோசனை சொல்கிறான், இவங்க ஏன் இவங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னா, இவங்க தனித்து வாசம் பண்ணுறாங்க, இவங்க ஜாதிகளோடு கலவாது இருக்கிறாங்க. இப்படி சொன்ன பிறகு இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, அவர்களை மெதுவாக தங்களுடைய காரியங்களை ஈடுபடுத்தி கொள்ள இப்பொழுது சம்பந்தம் கலந்து கொள்ளுகிறார்கள், வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் என்று 25:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் என்ன ஆயிற்று? கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது, வாதை உண்டாயிற்று, வாதை. இதை அறிந்ததும் மோசே உட்பட சபையார் என்ன செய்தார்கள்? 6 ஒரு விசை கூட வாசிங்க. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்க, வேற வழி இல்லை, வாதை உண்டாயிற்று. ஆமென். அழுது கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் சமூகத்தில், அழுதார்கள் என்றல்ல, அழுது கொண்டு நிற்கையில், அழுவதை தவிர வேறு வழி இல்லைன்னா அழுதுட்டு தான் நிற்கணும். அழுவதை தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னா நான் அழணும், ஏன்னா அழுகைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அதனாலதான் தேசத்தை மீட்புக்குள்ள கொண்டு வருவதற்கு இனி பெருமூச்சு விட்டு அழுவதை தவிர வேற வழி இல்லைன்னா, ஒரு கூட்டம் பெருமூச்சு விட்டு அழுறாங்க. எசேக்கியல் கேட்கும்படிக்கு கர்த்தர் ஒரு தூதனை பார்த்து சொல்ற, அவங்க மேல எல்லாம் முத்திரை போடு. எந்த ஒரு காரியத்துக்கும் புரிஞ்சுக்கோங்க, அழுவதை தவிர வேற வழி இல்லைன்னு அழணும். இந்த மோசை யார் தெரியுமாங்க? தேவனை முகமுகமாய் பார்த்தவன், இல்ல தேவனுடைய சாயலை கண்டவன். அப்படிப்பட்டவன் இந்த நேரத்தில் அழுவதை தவிர வர வழின்னு அவன் அழுறான். என் குடும்பத்துக்காக அழுவதை தவிர வேற வழியில நான் அழுதுதான் ஆகணும், என் அழ ஒரு காலம் உண்டு. எருசலேமை பார்த்து பார்த்ததும் ஆண்டவர் முதல்ல பார்த்ததும் கண்ணீர் வடிக்கல, அங்க வந்து சுவிசேஷத்தை சொல்றார், வசனம் பிரசங்கிக்கிறார், தேவாலயத்தில் வசனத்தை பிரசங்கிக்கிறார், தள்ளுறாங்க அவரை, அற்புதம் செய்கிறார். சில சொல்லுவாங்க இந்த பிசாசுகளின் ஆவியில் செய்கிறான், என்னெல்லாமோ சொல்கிறான், நம்பல. கடைசியில் வாராரு பவனிக்கு, வரும்போது எருசலேமை பார்த்ததும் அழுதுட்டார். ஏன்னா பிரசங்கம் பண்ணியாச்சு, அற்புதங்களையும் செஞ்சு காட்டியாச்சு. எருசலேமை பார்த்ததும் அவருக்கு அழுற, அழுறதை தவிர வேறு வழி இல்லை, எனக்கு அழுறதை தவிர வேற வழி இல்லைன்னா நான் அழணும், நான் சும்மா இருக்கக்கூடாது. இப்ப மோசே கூடார வாசலுக்கு முன்னாக இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் நின்று கொண்டிருக்கும் போது, 6 சொல்லப்பட்டிருக்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒருவன். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, எதனால பிரச்சனை என்பது அழுகிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். அவர்கள் கண்களுக்கு முன்னாக நிறைய பிரச்சனை எதுனாலன்னே தெரியாது,
காலில் ஒரு முள் குத்திட்டு முள்ளை எடுக்கிறோம், நம்ம கையில் முள்ளும் வந்துட்டு, ஆனால் நமக்கு தெரியல ஒரு சின்ன பீஸ் உடைந்து எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது, கால் வீக்கம் போட ஆரம்பிக்குது. நாம் என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா இந்த முள் குத்துனதுனால வீக்கம் போட்டிருக்குன்னு சொல்லி சின்ன மருந்து வாங்கி அதில் தடவுறோம். அந்த மருந்துடைய எஃபெக்டில் வீக்கம் அப்படியே கொஞ்சம் குறையுது. மருந்துடைய எஃபெக்ட் போனதுக்கப்புறம் உள்ளே இன்னும் என்ன இருக்குது, முள் இருக்குது, மீண்டும் வீங்க ஆரம்பிக்குது. இது புரியலை, இது தெரியலை. பிரச்சனை என்னென்னா முள் குத்துச்சு, முள்ளை நான் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஏன் திரும்ப திரும்ப, அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது உள்ள ஒரு சின்ன. அப்போ அது தெரிகிறது வரைக்கும் நமக்கு காரணம் என்னன்னு புரியாது. அது வீங்கிட்டே இருக்கும், நம்ம ஒரு பக்கம் அழுவோம், இன்னொரு பக்கம் மருந்து போடுவோம், இல்லை ஆறு நாள் அழுவோம், ஏழாவது நாள் சர்ச்சுக்கு வருவோம், அப்படி ஒரு வார்த்தை கிடைக்கும், ஆறுதலாக வீட்டுக்கு போவோம், திருப்பி அழுவோம், திருப்பி வீட்டுக்கு வரும், அப்படியே ஒரு ஆறுதல். அழுது கொண்டிருக்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்னதாக காரணம் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. காரணம் காண்பித்து கொடுக்கப்பட்ட பிறகும் அவர்களில் அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பினேகாஸ் எழும்பினான். அவர் தான் ரீசனை காட்டிட்டார்ல, இது இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை மாறாதுன்னு. அப்ப நான் என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், அப்புறப்படுத்தணும். அழுதால் மட்டும் போதாது, ஆலோசனைக்கு செவி கொடுக்க வேண்டும். அழுதால் மட்டும் போதாது, அகற்ற வேண்டியதை அகற்றணும். நான் அகற்ற வேண்டியதை அகற்றாமல் நான் அழுது கொண்டே இருப்பேனானால் அந்த கண்ணீர் பிரயோஜனமற்ற கண்ணீராகிவிடும். நான் ஆலோசனைக்கு செவி கொடாமல் அழுது கொண்டே இருப்பேனானால் அந்த கண்ணீரினால் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அகற்ற வேண்டியது அகற்றணும். அவர்கள் அழுத போது அவர்கள் கண்களுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அதை அகற்றின போது வாதை நின்றது. அழுறோம், கர்த்தர் காண்பித்து தரார். இந்த ஒரு செயல் உன்கிட்ட இருக்கிறது. எபேசு சபைக்கு சொல்றார், எல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது. அவர் சொல்லி தரார்ல, சொல்லி தருவார். ஆவியானவருடைய குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏழு சபைகள் பாராட்ட வேண்டிய காரியத்தை அவர மாதிரி யாரும் பாராட்டவே முடியாது, அவ்வளவு பாராட்டுறார். எச்சரிக்க வேண்டிய காரியத்தை அப்படியே எச்சரிக்கிறார். இதுதான் ரியல் லவ், உண்மையான ஸ்நேகம், இதுதான் அகாப்பே லவ். சரி இவ்வளோ இருக்குல்ல, அப்புறம் போட்டு அப்படி விட மாட்டார். உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு சொல்லிட்டு சான்ஸ் கொடுக்கிறார். குறை சொல்லி தண்டிக்கவில்லை, குறை சொல்லி வாய்ப்பு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. குறை சொல்லி வாய்ப்பு கொடுக்கிறார், வாய்ப்போடு கூட வாணியும் கொடுக்கிறார். என்ன இல்லாவிட்டால், நல்ல புரிஞ்சுக்க, வாய்ப்புக்கு அப்புறம் ஒரு வாணிங் இருக்கு. வாய்ப்போடு கூட வாணியும் இருக்கு, கிரேஸோடு கூட வாணியும் இருக்கு. இது அநேகர் புரிகிறது இல்லை. சிம்சோனை தப்புவித்தார், தெலிலால் பிடியிலிருந்து தப்பு வைக்கிறார், மூன்று முறை தப்பு வைக்கப்படுகிறான். ஒவ்வொரு முறை தப்பு வைக்கும் போது அதோட கூட வார்னிங் இருக்கு, எங்க பிரச்சனை இருக்கு, உனக்கு போகாத. ஆமே, இன்னைக்கு அநேகர் அழுறோம், ஆனா அகற்ற வேண்டியது அகற்ற மனசு வரல. ஆமே, நம்முடைய வாழ்க்கையில அகற்ற வேண்டிய காரியங்கள் தேவன் உணர்த்துவார். தேவ சமூகத்தில் அழுறவங்களுக்கு நிச்சயமா உணர்த்துவார். நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவோமானால் அவர்கள் வழுக்கே விட்டு விடுவார். இது அகற்றுன்னு சொன்னா அகற்றணும், அது அகற்றுறது வரைக்கும் பிரச்சனை மாறாது. மோசே இஸ்ரேல் புத்தர் அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பார்க்கறாங்க, பினேகாஸ் பார்க்கறான். அதுதான் கர்த்தர் காட்டிட்டார்ல பிரச்சனை, இதுதான் காட்டிட்டார்ல. அதுக்கப்புறம் நாம் அழுதுட்டு இருக்கிறது நல்லதா, அதை அகற்றுவது நல்லதா? காலுக்கு உள்ள முள்ள மாட்டிட்டுன்னு காட்டிட்டார் ஆண்டவர். இதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வீங்கும் போது மருந்து வாங்கி போடுறது நல்லவா, நல்லதா, அல்லது ஒரு நல்ல டாக்டர் சொல்லி அதை ஆபரேட் பண்ணி இந்த முள்ளை எடுக்கிறது நல்லதா? இல்ல இல்ல, மருந்து போடுறது நல்லா இருக்கு, நாளடைவில் அது என்ன ஆயிரும், காலையே
அதை ஆண்டவர் காட்டிட்டார். பிரச்சனை இதுதான், இதுதான் பிரச்சனை காட்டிட்டார். காட்டினதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை வச்சு அழுதுட்டு இருக்காம அதை அகற்றுவது. பைபிள் அவங்க அழுததும் வாதை நின்றது என்று சொல்லவில்லை, அவர்கள் அகற்றினதும் ஸ்டாப் ஆயிட்டு. அகற்ற வேண்டியதை அகற்றாமல் எவ்வளவு அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. நினைவே பாருங்க, நினைவே ரொம்ப உபவாசித்து தாழ்த்தினாங்க. நினைவே பட்டணத்தார் யோனாவின் புஸ்தகம் அதனுடைய 3:7-8 வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கூட குடிக்கல. அவங்க தண்ணி குடிக்காதது போட்டோம், ஆடு மாட்டுக்கு வர. சிலர் பார்த்துருக்கீங்களா வீட்டில், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நீங்கள் யாரும் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இது என்ன நியாயம் இல்லை? நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அதனால் நீங்கள் எல்லாரும் வீட்டில் என்ன தான் குடிக்கணும், கஞ்சி தான் குடிக்கணும். இனிமே பட்டணத்தை தங்கள் ஆடு மாடுகளுக்கு வர தண்ணி கூட கொடுக்கல. உடனே அவர்கள் அழுததை பார்த்து, அப்படி இல்லை, பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, அதனுடைய 10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று, திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய, தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. எவ்வளவு அழுறான், அவர்கள் கிரியைகளை பார்த்து அவர் செய்வேன் என்று சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அழும்போது உண்டாகிற ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறோமா? அழும்போது காண்பித்த தருகிற காரியங்களை நாம் அகற்றுக்கிறோமா? ஏன் இவ்வளவு அழுதும் என் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனை மாறவில்லை? அழுறது அவருக்கு வலிக்கிற, அவருக்கும் வலிக்கிறதுனால தானங்க நமக்கு ஆலோசனை தருகிறார். அவருக்கு என் பிள்ளையுடைய கண்ணீர் மாறணுங்கிறது அந்த விருப்பத்தினால தான் அவர் காண்பித்து தருகிறார். இந்த காரியம் இருக்குப்பா, உனக்கிட்ட இந்த ஒரு குறை இருக்கிறது, உன்கிட்ட இந்த ஒரு குறை இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய நேசத்தை பாருங்க. அந்த லவோதிக்கிய சபையை சொல்லும் போது ஆரம்பத்தில் படிக்கும் போதே எடுத்ததுமே ஒன்னா வாந்தி பண்ணி போடுவார், எடுத்ததும் வாந்தி பண்ணி போடுவேனார். மற்ற சபையாவது கொஞ்சம் பாராட்டி அதுக்கப்புறம் குத்துனாரு இல்ல, இது அப்படி இல்லை, எடுத்தது வந்ததாட்டி கொஸ்டின் கேட்காம. சில டீச்சர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, இவனுக்கு எப்படி ஆன்சர் தெரியாது, அதனால வா வந்து ஒரு 2 அடி வாங்கிட்டு. அப்படிதான் லவோதிக்கா சபை, ஒன்றும் லவோதிக்கா பேரை பார்த்தாலே அடி. ஆமா, அந்த இல்லை பேரை லவோதிக்கா வா சார், என்கிட்ட கொஸ்டின் கேட்கல, எனக்கு தெரியும் எதுக்கு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவா, 2 அடி வாங்கிட்டு. சிலர்லாம் அப்படிதான், கொஸ்டின் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஏதோ கம்யூனியன் கேட்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு சொல்லிட்டு அவர் கீழே சொல்றாரு, தகப்ப நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல இவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்லிட்டு மற்ற டாப் சர்ச்சஸுக்கு கொடுக்காத ஆஃபரை இந்த சபைக்கு கொடுக்கற. நீ ஜெயிச்சிட்டனா உனக்கு நான் ஏன் சேர் கொடுக்கறேன்? ஆண்டவருங்க, நீ ஜெயிச்சிட்டனா ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு நான் பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கொடுக்கறேன், உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருகிறேன், நான் உன் பேரை கிறுக்க மாட்டேன், உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கறேன், அதை கொடுக்கறேன், இதை கொடுக்கறேன். லவதி கேசவ லாஸ்ட் பெஞ்சு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் நீங்க வா, நீ மட்டும் பாஸ் ஆயிட்டேனா என் சேரே உனக்கு கொடுக்கற வா. அதாவது அவர் தண்டிக்கிறதுல கூட அன்பை பார்க்க பழகணும். ஆமென். அந்த நேஸ் இல்லைன்னா நாம் மண் என்று அவர் நினைவு கூர்ந்து இருக்கிறார். நமக்கு நாம அதை நினைவு கூற மாட்டேங்கிறோம். நான் மண், அவருக்கு தெரியும் இதுக்கு மேல இவன் அடிச்சா இவன் பொடிஞ்சிருவான்னு தெரியும். இல்லையே, காக்குறாருல்ல, இதுக்கு மேல ஒரு 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 பாயிண்ட கூட்டினா கூட இவன் விழுந்துருவான்னு தெரியும். நான் மண் என்று அவர் நினைவு கூர்ந்து இருக்கிறார். அது அது வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா, அவர் நினைவு கூர்ந்து இருக்கிறார். அகற்ற வேண்டிய ஆக பாருங்க, இஸ்ரவேல் எரிகோவை ஜெயிச்சு பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்க. இப்போ ஆயி என்னும் பட்டணத்தை பிடிக்கணும்,
என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேர் யோசுவா எல்லாரும் போக வேண்டாப்பா, சின்ன சின்ன பட்டணம் ஈஸியாக அடிச்சுட்டு வரலாம். அனுப்பும் போது கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. ஏன்னா ஆகான் என்ற ஒருவன் எரிகோவிலிருந்து விலக்கப்பட வேண்டிய சில பொருட்களை எடுத்து வைத்திருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் பெற்றுக்கொண்ட நன்மை, பெற்றுக்கொண்ட வெற்றி, பெற்றுக்கொண்ட உயர்வு எல்லாமே நம்முடைய பலத்திலேயோ திறமையிலோ கிடைத்தது கிடையாது, அவருடைய கிருபையில் கிடைத்தது. அது சில தோல்விகள் வரும்போது தான் நமக்கு உணர்வே வருகிறது. எரிகோவுக்கு போக ஆயத்தமானது போல யோசுவா ஆயி பட்டணத்துக்கு போக ஆயத்தமாகவில்லை. நேற்றை ஆயத்தமல்ல, இன்று புதிய கிருபை தந்திருப்பது இன்று நான் ஆயத்தப்படுவதற்கு. ஆமே, அங்க போய் அட்டி வாங்கிட்டு திரும்பி வராங்க. யோசுவா வஸ்திரத்தை கிழித்து தேவசமத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் வந்து அவனுக்கு காரணத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். காரணம் காண்பிக்கப்பட்ட பிறகும் யோசுவா விழுந்து கிடக்கல, அவன் எழுந்து அதற்கு காரணமான அனைத்தையும் எருசலேமை விட்டு, சாரி, இஸ்ரவேல் நடுவில் இருந்து அப்புறப்படுத்தினான். அப்புறப்படுத்தின பிறகு அவன் போற இடத்துல எல்லாம் ஜெயத்தின் மேல ஜெயம். அப்போ கண்ணீர், அர்த்தமுள்ள கண்ணீரா மாறணும்னா அகற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் காண்பிக்கும் போது தாமதம் இல்லாமல் நாம் அகற்ற வேண்டும். அகற்றாமல் அழுது கொண்டே இருப்போமானால் சத்ருவின் கை பலத்து கொண்டே போகும். சத்ருவின் கையை நாமளே பலப்படுத்துகிறோம் இப்படிப்பட்ட செயலி நிமித்தமாய். அதுதானே பிள்ளையம் ஆலோசனை சொல்லி கொடுக்கிறான். ஜாதிகளோடு மிங்கிள் ஆயிட்டா அவன் விழுந்துருவான். நீங்க அவங்களை அடிக்க வேண்டிய தேவையில்லை, அவர்களுடைய தேவனே அவர்களை அடி, நீ உங்களாலெல்லாம் அவங்கள தொட முடியாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்காமல் சத்ருவால தொட முடியாது. உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர் பிடிக்க காரணம் அவர்கள் பலத்தில் அல்ல, கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால. இல்லைன்னா தொட முடியாது. அவர்கள் தெய்வத்துக்கு பக்கத்தில் கொண்டு உடன்படிக்கை பெட்டியை வச்சாங்க, அவங்க தெய்வத்துக்கு அடுத்து மூக்க அவ்வளவுதான். நம்ம பல நேரத்தில் சத்துரு இவன் பலவானா இருக்கிற, இல்லை, அதுக்கு சத்துரு பலப்பட காரணமே நாம தான். இஸ்ரவேலர்கள் முதுக காட்டுறது வரைக்கும் கோலியாத்து வந்து நின்றுட்டு இருந்தான். எப்போ தாவீது வந்து முகத்தை காட்டினானோ அதோட கோலியாத்துக்கு கதை முடிஞ்சது. சத்ருவின் அதனால தந்திரத்தை பார்த்தீங்களா, எல்லாரும் வாங்கல, ஒருத்தர் வாண்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவங்க ஒருமனப்பட்டுட்டாங்கனால ஒருவன் துரத்தை ஆயிரும். நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அதனால ஒருத்தன் வா, ஒருத்தன் வா, ஐக்கியத்தை பிரேக் பண்ண பார்க்குறான். நீ ஒருத்தன் வா, ஒருத்தன். இஸ்ரவேலினுடைய பலமே அந்த ஐக்கியம் தாங்க, சபையுடைய பலமே ஐக்கியம் தான். அதனால தான் அவன் வந்து நிற்கிறான். அவன் ஒருத்தன் வாங்குறான். அதுக்குள்ளே எங்கே அடி வந்துட்டுல, ஏ நீ போ, நீ போ. ராஜா ஆஃபர்லாம் வச்சு பார்க்குறாரு, ஜெயிச்சிட்டான என் பிள்ளையே. கல்யாணம் முக்கியமா, தலை முக்கியமா? ஆண்டவரே, அவன் எப்படி பிரேக் பண்ண பார்க்கறான். நீ முதுக காட்டுறது வர சத்துரு பலப்பட்டு இருப்பான். எப்போ முகத்தை காட்டினானோ அவ்வளோதான், அவனுக்கு ஆட்டம் வந்துட்டு. அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நேற்று வர நான் வீரன் நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் என்ன நாயா? ஆமே, அழும்போது தேவன் ஒரு காரியத்தை உணர்த்தி காண்பித்து தருகிறார் என்றால் அகற்ற வேண்டியதாக இருந்தால் இமிடியேட்டா அகற்றிடுங்க. நீங்க அகற்றினா கண்ணீரின் பலனை காண்பீர்கள். இத்தனை காலம் வடித்த கண்ணீர், நல்ல புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு அழுறோமோ, நாம் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருமே நம்முடைய எனர்ஜி தானாங்க, நம்முடைய பலன் தானாங்க, நம்முடைய பலத்தை தானாங்க செலவழிக்கிறோம். ஒரு மனிதன் காலையிலிருந்து மாலை வர வேலை செய்யறதும் ஒண்ணுதான், இன்னொன்று சொல்லணும், அதை விட அதிகமாய் தேவ சமூகத்தில் ஒருத்தங்க கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா அவங்க பலத்தை தானங்க ஊட்டுறாங்க. அவங்க இது இனி அழு அழ எனக்கு பலன் இல்லைன்னு வரும்போது தானே அந்த பெருமூச்சு வருது. பெருமூச்சு வருதுன்னா ரீசன் அவங்களுக்குள்ள இப்பொழுது பலன் இல்லை. நல்ல அழுறவங்களுக்கு நல்ல மூச்சு வாங்கும், அழுறவங்களுக்கு மூச்சு வாங்கும் தெரியுமா? ஏன்னா பலனை விட்டுறாங்க.
இப்படி என் பலன கண்ணீராய் நான் தேவ சமூகத்தில் ஊற்றினதற்கு எனக்கு பதில் நான் பார்க்கலன்னா நான் அழுது என்ன பிரயோஜனம்? இந்த நாளில் அதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வடித்த கண்ணீர் என் துருத்தியில் இருக்கிறது, அதற்குள்ள பலனை நான் தர விரும்புகிறேன். ஆனா நான் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன், இந்த காரியம் உனக்குள் இருக்கிறது, இதை அகற்று, இதை அகற்று. அகற்றாமல் அழுவதினால் பிரயோஜனம் இல்லை. அழுத போது காண்பித்துக் கொடுத்தார், அகற்றின போது விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அழும்போது ஆலோசனை கொடுக்கிறார், அழும்போது காரணத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். இதுதான் ரீசன். வீட்டில் பிரச்சனையே மாறும். இன்னைக்கு அநேகர் வீட்டுக்குள்ள போனாலே சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள போனாலே. அப்ப வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு, ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் போயிருந்து அழுங்க, ஆண்டவர் காண்பித்து தருவார், நிச்சயம் காண்பித்து தருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மால் முடியாத காரியத்தை நம்ம வைத்து செய்ய சொல்ல மாட்டார். நம்மில் அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் அகற்றப்படாமல் அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது அகற்ற போகக்கூடாது. ஆமே. ஹல்லேலூயா. முதல்ல உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்பதான் கிளியரா தெரியும், துரும்பு கண்ணுக்குள்ள இருக்கிறதுக்கும் உத்திரம் பெரிய கம்பி கண்ணுக்குள்ள இருக்கிறதுக்கும் எது பார்த்தா ஈஸியா தெரியும்? சின்ன துரும்பு இருக்கிறத இப்படி வச்சு பார்த்தா இன்னொருத்தங்களுக்கு தெரியணும்னா அவங்க கண் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். இது நம்ம கண்ணிலே ஒரு கம்பி, இது அவன் கண்ணில் எங்கேயோ கண்ணுன்னு சொல்லி மூக்கை எப்படி வச்சு. இன்னைக்கு நிறைய பேர் திருத்த போய் இருக்கிறதையும் அநேகருக்கு டேமேஜ் பண்ணிட்டு இல்லை. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துட்டேன்னா உன் கண்ணு கிளியர் ஆயிரும். உன் கண்ணு கிளியர் ஆயிட்டுன்னா உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சின்ன துரும்பு உன் கண்ணுக்கு தான் தெரியும். அதை நீ கேர்ஃபுல்லாக, அதை வகை பார்ப்பேன், கேர்ஃபுல்லாக எடுப்ப. சில தூசி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை குத்தி இருக்கிறது அப்படி உள்ள. ஒரு சகோதரர் ஒரு வாட்டி கீழே நிற்கிறேன், எனக்கு இந்த நெத்தி பக்கத்தில் ஒரு கொசு இருந்துச்சு. அவர் கொசு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி, நான் சொன்னேன் இதுக்கு அந்த கொசு கொஞ்சம் ரத்தத்தையாவது. ஒரே அடி, என்னென்ன இப்படி அடிக்கிறேன் கொசு இங்கே பாரு. அதே மாதிரி தான் சிலர் இந்த கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கிறது இல்லை, கண்ணை காட்டு, எடுத்தாச்சு எடுத்தாச்சு, அது கண், இதுக்கு அந்த துரும்பு. அதில் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ எடுத்துட்டேன்னா உன் கண்ணு கிளியர் ஆயிரும். கிளியர் ஆயிட்டுன்னா கிளீனாக தெரியும், தெரியும். உத்தரம் குத்தி உன் கண்ணு கலங்கி இருக்குது. இது தெளிவான தண்ணீர் எத்தனை ஆழமாக இருந்தாலும் தெரியுங்க, ஆனால் கலங்கின தண்ணி ஒரு அடி இருந்தாலும் நமக்கு தெரியாது. உன் கண்ணு உத்தரம் குத்தி கலங்கி இருக்குது. நம்மில் என்கிட்ட என்ன ஆண்டவர், நான் இருக்கிற வீட்டில் எப்படி ஆண்டவர் சமாதான குலைச்சல் வரலாம்? நான் உங்கள் பிள்ளை அல்லவா? என்னை பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்தீங்கல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இருக்கிற வீட்டில் எப்படி சமாதான குலைச்சல் வரலாம் ஆண்டவர்? அப்போ என்கிட்ட என்ன உத்தரம் இருக்குப்பா, என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குப்பா? நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் போது அவர் காண்பித்து தருவார். உடனே நான் என்ன செய்யணும்? அதை எடுக்கணும். அதை எடுத்துட்டேன்னா என் சகோதரனை அலோவ் பண்ணுவான், ஆனால் என் கண்ணில் ஒரு சின்ன துரும்பு இருக்கணும், எடுத்து விட்டுருவியா? இது நம்மளை பார்த்தாலே ஓடுறான். ஏன்னா வித்தியாசமாக வரான், கண்ணில் ஏதோ குத்தி இவன் வரதே வித்தியாசமாக வரான். நம்மளை பார்த்து அவங்களுக்கு தெரியணும் இவன் துரும்பு எடுக்க வந்திருக்கான், கண்ணை பிடுங்க வரலன்னு நம்பிக்கையை கொடுங்க முதல்ல. ஆமாம், என்னலாம் குறையணும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பாயிண்ட்டுக்குள்ள போனதுமே எல்லாருக்கும் பாயிண்டும் இறங்குது. நான் துரும்ப எடுக்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்னா என் கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து நான் பழகிட்டேன்னா துரும்ப ஈஸியாக எடுப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த உத்தரத்தை எடுக்கும்போது எவ்வளோ வலி இருக்கணும். அதனால தான் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறார் சரீரவர், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடி. பெஸ்ட் சொல்றாங்க,
உங்க சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உங்களால எடுக்க முடியவில்லையா? நம்முடைய மூத்த சகோதரர்கிட்ட கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எடுப்பார், அழகா எடுப்பார், அழகா எடுப்பார். ஆமே. பவுல் பவுலை தொட்டு எடுத்தார்ல, அவன் கண்ணில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுந்துச்சு அவர் எடுத்ததுனால. நாம் எடுத்தா கண்ணு கீழே விழும், செதில் எல்லாம். அழகா எடுப்பார் அவர். மெடிடேஷன்ல கேட்டோமே, சேர்ல துப்பி அதை எடுத்து கண்ணில் வச்சார். ஐயோ கண்ணு காந்துச்சுன்னு அவன் கத்துனானா? நாம அறந்திருந்தா சேரை எடுத்து கண்ணில் மண்ணை கண்ணில் பூசுறார அவன், ஐயோ என் கண்ணு காந்தது, என் கண்ணு கத்துனானா? அவர் அதுக்கு செய்யலை. அவருக்கு தெரியும், அவர் தொட்டா இவனுக்கு பார்வை கிடைக்கும். ஆமே. அவர்கிட்ட கொடுங்க. முடியல ஆண்டவரே, என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பையினால் எடுக்க முடியல. அவர் மூத்த சகோதரர் இல்லை, முதற் பேரானவர். அவர் கையில் கொடுங்க, அவர் அழகா எடுப்பார். அப்படி எடுத்துதானங்க நம்மளை கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகற்ற வேண்டியது அகற்றணும். இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். 1 சாமுவேல் 1 அதனுடைய 10:11 வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை, அந்த ஒரு லைனை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 7வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அழுதாள் என்றால் அழுது கொண்டிருக்கிறவள். இவளுடைய நிலைமை என்பது பிள்ளையை பெற்றெடுக்கிற பலன் இல்லாதவள் கிடையாது. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். சாராளுடைய நிலைமை என்பது கர்ப்பம் செத்தது. சம்பந்தமே இல்லாம எதுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறேன் என்றால், கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை சொல்வதற்கு. அப்ப கர்ப்பம் செத்ததுன்னா சாராள் பலவீனமானவள். அன்னாளுக்கு கர்ப்பம் சாகல, அவளுக்கு பலன் இல்லாதவளும் அல்ல, பைபிள்ஸ் கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். சாராளுக்கும் பிள்ளையை கொடுத்தார், அன்னாளுக்கும் பிள்ளையை கொடுத்தார். பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அதனால ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உங்க பலத்தை வைக்காதீங்க. ஆமென், ஆமென். இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாள், பதில் இல்லை. இப்ப அவளுக்கு தேவை பிள்ளை. அவளுக்கு அவளை வந்து வீட்டில் ஒருத்தி துக்கப்படுத்திட்டே இருக்கிறாள். இது மாறணும். ஆண்டவ சமூகத்தில் வந்து அழ வருகிறவள் என்ன கேட்கணும்? என் வேதனை நீங்க, எனக்கு ஒரு பிள்ளைய தாங்கன்னு கேட்கணும். ஆனா அப்படி கேட்காம, உமக்கென்று வளர்க்க எனக்கு பிள்ளைய தாங்க. அப்போ இங்கே அழுகையில என்ன உண்டாகுதுன்னா, அவளுடைய எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. அவ இப்போதான் புரிந்து கொண்டா, ஆண்டவரே எனக்கும் பிள்ளை இல்லை உங்களுக்கும். ஏன்னா அந்த பட்டணத்தில் கர்த்தருடைய பாதத்திலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு போதிக்கிறதற்கு ஒருவனும் இல்லை. ஆண்டவர் எனக்கும் பிள்ளை இல்லை உங்களுக்கும் பிள்ளை. ஆண்டவரே உங்களுக்குன்னு வளர்க்க. இப்ப இவளுடைய பாரம் இவளுக்கு குழந்தை இல்லாததல்ல, இப்பொழுது பாரம் மாறுது. என்ன பாரம்? அவருடைய பாரம் இவள் மேல் சுமத்தப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் ஒரு பாரத்தோடு தேவ சமூகத்தில் வரும்போது அவர் வேறொரு பாரத்தை, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த பாரத்தை அவர் நமக்குள்ளே வைப்பார் என்றால், அந்த காரியத்திலே கர்த்தர் நம்மை மிகவும் எதிர்பார்க்கிறார். நாம் மிகவும் அதற்கு தேவைப்படுகிறோம். எங்க அண்ணாளு தான் கிடைச்சாங்களா?
நான் ஒரு காரியத்துக்காக, நான் என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக அழணும் தேவ சமூகத்தில் போய் இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய மந்தைக்காக, ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சம்பந்தமே இல்லாம எனக்குள்ள ஒரு பாரத்தை தந்து என்னை அள வைக்கிறார்னா, அந்த ராஜ்யத்தின் பணிக்கு கர்த்தர் என்னை மிகவும் எதிர்பார்க்கிறார். அன்னாள் இதை உணர்ந்ததும் பொறுத்தனையோடு ஜெபிக்கிறாள், ஆண்டவர் நீங்க எனக்கு ஆண் குழந்தையை தந்தீங்கன்னா. அந்த வசனத்தை பாருங்க, 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தார்கள். உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் கேட்டது எத்தனை பிள்ளைங்க? ஆண்டவர் ஒண்ணு. அப்ப எனக்கு ஒரு பிள்ளை, உங்களுக்கு ஒரு பிள்ளை, அப்படி கூட கேட்கல. இப்ப அவளுடைய பாரம் எல்லாம் ஆண்டவர், இந்த தேசத்துல உமக்கன்று ஒருவன் இல்லையே. உமக்கன்று உமக்கன்றே வளர்க்க எனக்கு ஒரு பிள்ளை தாங்க. இந்த பகல் வேளையில புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒருவேளை இதே வார்த்தையை வைத்து ஜெபித்திருக்கலாம். ஆனால் இன்று ஒரு விஷய கூட கர்த்தர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறார். அவர், ஆண்டவர் எனக்கு பிள்ளைங்களை கொடுத்தீங்கன்னா அதுல முதல் பிள்ளைய நான் உமக்கு கொடுப்பேன். கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இவளுக்கு பிறக்க போகிறது ஒரு பிள்ளை மட்டும் இல்லை. அடைத்து வைத்திருந்தார். அவருடைய பாரத்தை இவ உள்வாங்கினதும் இவளுடைய வாசல் திறக்குது. ஹல்லேலூயா. மக்கன் அவ இருதயத்தை ஊற்றினதும் பைபிள் சொல்லுது, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய், அதன் அர்த்தம் அவ அழுதது நின்னுட்டு. பொருத்தனையோடு சில காரியங்களை பொருத்தனையோடு ஜெபிக்கணும். பொருத்தனை என்பது ஆண்டவர் பெரிய காரியத்தை கேட்டுட்டு, ஆண்டவர் இதை நீங்க செஞ்சா நான் சர்ச்சில் சாட்சி சொல்லுவேன். எங்க நேரத்தையும் அவர் செய்யறது பெரிய காரியம். இதை நீங்க செஞ்சா நான் சச்சில் ஒரு பாட்டு பாடி. பொருத்தனை என்பது என்ன? அவர் காரியத்தை உள்வாங்கி அவர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யும்படிக்கு நான் பொருத்தனை பண்ணணும். நானா நாம் பாருங்க, ஈசாக்க பலி செலுத்த சொல்றார் ஆபிரகாம்கிட்ட. இன்னொரு மக, இன்னொரு தகப்பனும் பிள்ளைய பலி செலுத்துறான். யாரு? எப்தா. எப்தா கிட்ட ஆண்டவர் பிள்ளைய கேட்டாரா? இல்லை. அது இப்படி பொருத்தனை பண்ணணும்னு சொன்னாரா? இல்லை. அது அவனா கேட்டு வாங்கினா அந்த பிள்ளை மேல கத்தி பட்டுச்சு. ஆனா ஈசாக்கு விஷயம் அப்படி கிடையாது. கர்த்தர் கேட்கிறார், அவன் ரெடி கொடுக்கிறான். ஈசாக்கு மேல ஒரு சின்ன கீறல் வர விழல. நான் பொருத்தனை எடுக்கிறதும் எதை பொருத்தனையா எடுக்க வேண்டுமானால் அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார், அதை தான் செய்யணுமே தவிர எது எனக்கு ஈஸியா இருக்கும், எது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, இது சின்ன பிரச்சனை இல்லை. ஒரு சாட்சி சகோதரிகள் கூட்டத்தில் அப்படி ஒரு சாட்சி சொன்னா, ஆனால் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்யணும், ஆனால் நான் வந்து ஒரு சின்ன சாட்சியோட முடிச்சிருவேன். இல்லை, பொருத்தனை என்பது எதை எடுக்க, எதை பொருத்தனையா எடுக்க வேண்டுமானால் என்னிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் தேவன் என்ன விரும்புகிறார், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எந்த காரியத்துக்கு என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், என்னில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, தேவ சமயத்தில் அழுகிறவனுக்கு அது தெரிவிக்கப்படும். ஏ அண்ணாளே, அண்ணாளே, உன் இந்த லைன்ல கொண்டு வந்தது உன் மூலமா எனக்குன்னு வளர்க்கறதுக்கு ஒரு பிள்ளை வேணும், ஒரு சாமுவேல் வேணும். அந்த பாரத்தை உள்ள இறக்கணும். அவ கேட்கல, ஆண்டவர் எங்க வீட்டில் அப்படி ஒரு நிந்தை இருக்கு, அது மாற்றுறதுக்கு எனக்கு ஆண்டவரே இத்தனை காலம் இப்படி இருக்காது, உமக்கென்று வளர்க்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, நான் உமக்கென்று வளர்ப்பேன், அவ்வளவுதான். அதே போல சாமுவேலை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் அவள் விட்டாள். நல்ல புரிஞ்சுக்கோங்க, அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். 20-21. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து
இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக. அப்படி என்றால் ஒரு காரியம் நல்லா தெரிகிறது, கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை நாம் அர்ப்பணிக்கும் போது அதற்கு பதில் பரலோகத்திலிருந்து நிச்சயம் கிடைக்கும். ஆமே. ஹல்லேலூயா. இங்க கிடைக்கலனால அங்க கிடைக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நீ கொடுத்தா கூட அதற்கேற்ற பலனை அடையாமற் போவதில்லை சொன்னார். நீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுனால அதற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அவளை கடாட்சித்தார், அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். என்னுடைய பாரத்தை நான் சுமந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் நான் கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் அவருடைய பாரத்தை சுமக்கிறார். பல நேரத்தில் ஆண்டவர், நானே ஒரு வெயிட்டு தாங்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு மேல இன்னொரு பாரத்தை நீங்க சுமச்சிட்டீங்கன்னா ஆண்டவர், அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்கிட்ட வாங்க. அடுத்த வார்த்தை, என்னுடைய நுகம். என்ன அர்த்தம்? நீ உன் பாரத்தை கொண்டு என்கிட்டதா என் பாரத்தை வாங்கிக்கும். உன் பாரத்தை வைத்த போது நீ அழுது கொண்டே இருந்தாய், என் பாரத்தை நீ வாங்கிக்கோ, அதன் பிறகு நீ துக்க முகமாய் இருக்க மாட்டாய். ஆமே. அழுதால் மட்டும் போதுமா? ஆலோசனைக்கு செவி கொடுக்க வேண்டாமா? அகற்ற வேண்டியதை அகற்ற வேண்டாமா? ஆமே. அவர் பாரத்தை உள்வாங்கி பொறுத்தனையோடு கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் முழங்கற்படியிட முடியுமோ, எழும்பி நிற்க முடியுமோ, எப்படி? ஆனால் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு சில நேரம் போய்விட்டது தெரியும், ஆனால் ஒரு சில நிமிடங்கள். நீ எந்த பகுதியில் எந்த வார்த்தையினோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? கர்த்தர் ஒரு பாரத்தை வைத்து ஜெபிக்க வைக்கிறாரா? ஒரு காரியத்தை உங்க மேல பாரமா வைக்கிறாருனாலே உங்க பாரத்தை அவர் எடுத்துட்டார்னு அர்த்தம். இனி நீங்க இதை கொடுத்துட்டு அதை எடுக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர், ஏன் நிந்தை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளைய தாங்கன்னு கேட்காம உமக்கன்று வழக்க, அவ்வளவுதான். இங்க பாரம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு அவருடைய நுகம் லகுவா இருக்கும். Hallelujah. 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 என் கண்ணீருக்கு பலன் தருவார், என் வேண்டுதல். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இந்த அனுபவத்தினோட நீங்க கடந்து வந்திருக்கிறீங்களா? அழுத போது எனக்கு ஆலோசனை தரார், காட்டி தரார். இந்த காரியம் பாரத்தை உள்ள வைக்கிறேன், நான் செவி கொடுக்கிறேனா? தகப்பனே, தகப்பனே, ஓய்வின்றி கண்ணீர் சொரியறதுக்கு காரணம் அவர் இல்லைங்க, ஆகாருக்கு ஆலோசனை கொடுப்பாருன்னா நமக்கு தர மாட்டாரா? ஆலோசனை வருதுனாலே வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, ஆலோசனைக்கு செவி கொடுத்து அகற்ற வேண்டியதை அகற்ற, உம்முடைய காரியத்தை உள்வாங்கி செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எஸ் ஃபாதர், எஸ் ஜீசஸ். அப்படியே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசு, ஆண்டவரே நீங்க சொல்றத நான் கேட்கணும், எனக்கு காட்டி தாங்கப்பா. ஆகார கேட்க பண்ணினார், பினேகாச காண பண்ணினார், அன்னாளை உணரப்பண்ணினாள், உணரப்பண்ணினாள். இந்த அனுபவத்தில் எங்களை கொண்டு வாங்க, எங்களை உருவாக்குங்க,
எங்களை மாற்றுங்கப்பா. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்குன நாதனுண்டு. துருத்தி நிறையும்போ அளந்தெடுத்து அனுகிரகமேகுன இயேசு உண்டு. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்குன நாதனுண்டு. துருத்தி நிறையும்போ அளந்தெடுத்து அனுகிரகமே குன்னேசுண்டு. ஆரெல்லாம் என்னே அகற்றி நீருத்தியாலோ. ஆரெல்லாம் என்னே அல்லேலூயா. நெஞ்சோடு சேர்க்குன்னோரேசுண்டு. என்னே நெஞ்சோடு சேர்க்குன்னோ. ஆரெல்லாம் என்னே அகற்றி நீருத்தியாலோ. சொல்லுங்க, நெஞ்சோடு சேர்க்குன்னோர், நெஞ்சோடு சேர்க்குன்னோர் இயேசு உண்டு. என்ன நெஞ்சோடு ஓ கண்ணீர் வீணாலும், கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்குன்ன நாதனுண்டு. துருத்தி நிறையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய கண்ணீர், உம்முடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீர் உம்முடைய துருத்தியில் இருக்கிறது அல்லவா? கண்ணீரின் பலனை காண பண்ணுவீராக. ஆலோசனைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களால் அகற்ற வேண்டியவைகளை அகற்றி நீர் வெளிப்படுத்துகிற, நீர் உணர்த்துகிற காரியத்தை நாங்கள் உள்வாங்குகிறவர்களாய் காணப்படும். கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் நடத்துவீராக, நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக, உடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. Thank you, Father. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியதாண்டவரே. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து எங்களோடு இடைப்பட்டீரே ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் செவி சாய்த்து அகற்ற வேண்டியவைகளை அகற்றி நீர் உணர்த்துகிறவர்களை உள்வாங்கி ஆண்டவரை காணப்பட ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடலாம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.